போட்லேருந்து இப்போ புதுசாக சப் ப்ராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈடித் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சப் ப்ராண்ட் வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இந்த சப் ப்ராண்டில் நமக்கு சேல்ஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா அமேசான் மட்டும்தான் அவங்களால வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையோ இல்லாட்டி ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையோ உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ இந்த சப் ப்ராண்டில் நமக்கு வந்து பக்கத்தில் மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணதில் ரொம்பவே சீப்பான ரேட்லேருந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வந்து தராங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சீப்பான ரேட்டுக்கு, 1300 ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன எல்லா ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து கம்பேர் பண்ணதில் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீ ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் டெய்லி கொடுக்குற அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சார்ஜிங் கேஸில் நமக்கு வந்து 380 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிங்கிள் டைம் வந்து லைக் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸை உங்களுக்கு அப் டு 10.5 hours வரைக்கும் உங்களோட இயர்பட்ஸ்க்கு இது வந்து பேட்டரி பேக்கப் வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லெவலை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேட்டரி வந்து 75% இருக்குன்னா உங்களுக்கு வந்து லைக் நம்பர்லேயே 75 அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து லைக் பேட்டரி வந்து அக்யூரேட்டாக தெரியும் எவ்வளோ வந்து மிச்சம் இருக்குது எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வர ஜென்ரலாக இருக்க எல்லா ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ்லையும் பக்கத்தில் நமக்கு வந்து பேட்டரி லெவலை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு எல்இடி லைட் நோட்டிஃபிகேஷன் வச்சுலாம் இண்டிகேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் லைட் எரியும். பேட்டரி வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது பாதி பாதி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லைட் எரியும். பேட்டரி வந்து ரொம்பவே லோ ஆயிடுச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரெட் கலர் லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் வச்சு நமக்கு வந்து பேட்டரி லெவல் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணத்தில் இது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ அடுத்து இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணிக்க டைனமிக் டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்காங்க சவுண்டுக்கு. ஸோ ப்ரைஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணத்தில் இது வந்து ஒரு ஓகேவான விஷயம். ஸோ சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் மோசமாக இருக்காது, ரொம்பவும் நீங்கள் வந்து ஹையாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களோட டே டு டே யூசேஜ்க்கு சவுண்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் பாட்டு கேட்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி வீடியோஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து சவுண்ட் லாக் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இந்த இயர்பட்ஸில் உங்களுக்கு வந்து லோ லேண்டசி சப்போர்ட் மோட் வந்து கிடையாது. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸில் நமக்கு வந்து பில்ட் மைக்ஸும் இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வச்சு உங்களால் லைக் கால்ஸ் வந்து எடுக்க முடியும், கால்ஸ் வந்து எண்டும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் டச் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பாட்டு வந்து பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ட்ராக் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இந்த இயர்ஃபோன்ஸ் மூலமாக உண்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணதில் ஸோ 1300 ருபீஸ்க்கு நமக்கு வந்து ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பக்கத்தில் லைக் அந்த 8mm டிரைவர்ஸ்க்கு பதிலாக ஒரு 11mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பேஸ் எல்லாமே கொஞ்சம் டீப்பராக ரொம்பவே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து இருந்திருக்கும்னே நம்ம வந்து சொல்லலாம். பட் ப்ரைஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணதில் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 8mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து சப்போஸ் அதிகமாக நிறையா பாட்டு இல்லாட்டி படம் தான் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஓகேவான விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து நிறையா கேமிங் வந்து பண்ணுவீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண பார்த்தேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கால் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டேம் டேக்கே பை. கூடிய வரையில் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டேம் டேக்கே பை.